எல்லதையுமாக அன்பு செய்கிற நல்ல இயேசுவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்தி உமது பாதம் அமர்ந்திருக்கிற சிறுமந்தையை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். தேவரின் வல்லமை உள்ள உமது கரங்களை நீட்டி இந்த பிள்ளைகளை அரவணைத்து ஆசீர்வதியம். இந்த காலை வேளையிலே சுவாமி, உன் பாதம் அமர்ந்த உமது திருவசனங்களை தியானிக்க கூடியிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உது மகாபரிசுத்த ரத்தத்தினாலே இந்த நேரத்திலே முத்திரையிட்டு உமக்கே சொந்தமான மக்களாக மாற்றிக்கொள்ளும். இயேசு தெய்வமே, உமது தெய்வீக பிரசன்னம் எங்களை இந்த நேரத்திலே மூடட்டும். உமது வசனத்தின் வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே ஆட்கொள்ளட்டும். எருசலேமே சுற்றி மலைகள் இருப்பது போல் என் தேவனாகிய நீர் எங்களை சுற்றி இருக்கின்றீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாங்கள் என்ன நேர்ந்தாலும் அசைக்கப்பட மாட்டோம் என்ற உறுதியோடு முதுகரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். அடிமையின் வாயில் இருந்து கொண்டு தேவரில் பேசுவீராக. நீர் பேசாவிட்டால் எனக்கு வார்த்தையே இல்லை கர்த்தாவே. கொடுக்கப்படுகிற ஒரு ஒரு தேவ வசனமும் இந்த பிள்ளைகளை உமக்குள் ஆழ்ந்த விசுவாசத்தில் சிறப்படுத்தும்படி நிலைநிறுத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். அசைக்கப்படாத உறுதியோடு உண்மை பற்றிக் கொள்ளவும் உமை அன்பு செய்யவும் இந்த பிள்ளைகளை இந்த நேரத்திலே உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் தெய்வமே, உமது பாதத்திலே அமர்ந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே அசைக்கப்படாத மக்களாக நீர் மாற்ற வேண்டும் ஆய்ச்சபிக்கிறேன். உன்னதரே உமது பேரன்பினால் அசைவுராதிருப்பேன். உன்னதரே மிகப்பெரியவர்களே, அசைக்கப்படுவதில்லை என்ற தலைப்பிலே உங்களுக்கு இப்பொழுது நான் இறை செய்தியை வழங்கவிருக்கின்றேன். அசைக்கப்படுவதில்லை. திருப்பாடல்கள் 125:1 இவ்வாறாக வாசிக்கின்றோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலை போல் என்றும் அசையாதிருப்பர். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலை போல் என்றும் அசையாதிருப்பர். பிரியமானவர்களே, ஒரு மலையை பாக்குறீங்க, உங்க வீட்டுக்கு பின்னாலே ஒரு மலையை நீங்க பாக்குறீங்க. என்ன ஒரு கம்பீரமான தோற்றம்! அது உறுதிக்கும் அழியா தன்மைக்கும் என்றென்றுமாக நிலைத்திருக்கிற நித்தியத்துக்கும் அடையாளமாக அந்த மலை விளங்குகின்றது. நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த மலை போல இருப்பீங்கன்ட்டு ஆண்டவர் சொல்றார். எப்பொழுது ஆண்டவர் மீது நீங்கள் அசையாத நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது, ஆணித்தரமான நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது, நீங்க நிலைகுலையவே மாட்டீர்கள், நீங்க அசைவுறவே மாட்டீர்கள். உன் தயவினால் நான் அசைவுறாதிருப்பேன் என்று சொல்லி அந்த வாழ்ந்த விசுவாசத்தோடு இந்த நேரத்தில் இந்த இறைச்செய்திக்குள்ள கடந்து வருவீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை அசையாத விசுவாசத்தினால் நிறுத்துவதோடு வெற்றிக்கு மேல் வெற்றியையும் வல்லமைக்கு மேல் வல்லமையும் கொடுத்து உங்களை அவர் வழி நடத்துவார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கழிந்த ஞாயிறு விசுவாச ஆண்டை துவக்கி வைத்த அருமையான ஒரு பரிசுத்த சம்பவத்தை தாய் திருச்சபை நமக்கு அறிமுகப்படுத்தியது. 11 அக்டோபர் 2012 முதல் 25 நவம்பர் மாதம் 2013 வரை உள்ள இந்த ஒரு வருட காலத்தை நம்பிக்கையின் ஆண்டாக நம் திருத்தந்தை அறிவிப்பு கொடுத்திருக்கின்றார். இந்த நம்பிக்கை ஆண்டிலே நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் மீது அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாக, ஆணித்தரமான விசுவாசம் கொண்ட மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லிதான் நம் அருட்தந்தை நம்முடைய பெனடிக்ட் 16 அவர்கள் நமக்கு இந்த ஆண்டை அறிவித்திருக்கின்றார். அந்த நம்பிக்கை ஆண்டின் நுழைவில் இருக்கிற நாம் இன்று ஆண்டவர்க்குள் நாம் கொள்ள வேண்டிய நம்பிக்கையை பற்றி தியானிக்கப் போகின்றோம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நம்பிக்கை என்பது என்ன? நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்னும் உறுதி. எபிரேயருக்கு எழுதிய ஆகியோன் மிக தெல்ல தெளிவாக 11 முதல் வசனத்திலே இவ்வாறாக சொல்கின்றார். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. ஆம் பிரியமானவர்களே, அது என்ன? அது நாம் எதிர்நோக்கி இருப்பது. அது என்ன நாம் எதிர்நோக்கி இருப்பது? இந்த எதிர்நோக்கி இருப்பதுதான் நாம் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள இருக்கும் அசையாத ஒரு நகரம். இந்த நம்பிக்கையினாலே நம் முன்னோர்கள் தேர்வு பெற்றவர்களாக கருதப்பட்டார்கள்.
நம் முன்னோர்கள் நற்சான்று பெற்றார்கள். அசைக்க முடியாத அரசை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். இந்த அசைக்க முடியாத அரசை தான் நாம் ஒவ்வொருவரும் எதிர்நோக்கி வாழ்கின்றோம். அது என்ன? அது அந்த அசைக்க முடியாத அரசு, அதுதான் விண்ணரசு. அன்பாந்தவர்களே, இந்த உலகிலே நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை பயணம் முழுவதும் அந்த அசைக்க முடியாத அரசாகிய விண்ணகத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, அதை நாம் பற்றிக் கொள்ளும்படியாக அமைந்திருக்க வேண்டும். அதற்கு நமக்கு உதவுவது, நங்கூரம் போல் நம்மை வழி நடத்துவது நம்பிக்கை என்பதாகும். இந்த நம்பிக்கை நம்மிலே இருந்தால் நாம் அதை அடைந்து விட்டோம் என்ற உறுதி இப்பொழுதே நமக்கு இருக்கும். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு சில சமயங்களிலே மனித வாழ்க்கையிலே நமக்கு அநேக சோதனைகள், நம்மை அலைகழிக்கின்ற வேதனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், வீழ்ச்சிகள், நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் நிகழ்ச்சிகள், திடீர் மரணங்கள், இப்படிப்பட்டவை சம்பவிக்கும். இப்படி சம்பவிக்கின்ற நேரத்திலே நாம் கலங்கி போகின்றோம், நாம் தவித்து போகின்றோம், நாம் தள்ளாடி போகின்றோம், நாம் நிலைகுலைந்து போகின்றோம். ஆனால் ஆண்டவர் மட்டில் நீங்கள் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், ஆண்டவர் மீது உங்களுக்குள்ள நம்பிக்கை அசையாததாக இருந்தால், இந்த வேதனைகளும் சோதனைகளும் போராட்டமும் இழப்பும் தவிப்பும் திடீர் மரணமும் அவதூறு பேச்சுக்களும் நம்பிக்கை துரோகங்களும் உங்களை அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மனித வாழ்க்கையிலே பல நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம். சமீபத்திலே ஒரு சகோதரி தன்னுடைய சகோதரன் இறந்ததை பற்றி அழுது புலம்பி என்னிடம் பகிர்ந்து கொண்டார்கள். வாலிப வயதிலே அவன் நன்றாக படித்தான், அதிக பணம் செலவு செய்து வெளிநாட்டிலே ஒரு தொழிலை அவன் பெற்றுக்கொண்டான். வட்டிக்கு கடன் வாங்கி வெளிநாடு சென்றான். கம்பெனியில் சேர்ந்த 6 மாதத்துக்குள் கம்பெனியில் இருந்த ஒரு மெஷின் அவன் மீது விழுந்து நசுங்கி அவன் இறந்து விட்டான். அந்த பிரேதத்தை, அந்த பாடியை கொண்டு வர கூட எங்களுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி அந்த சகோதரி அழுதார்கள். அந்த குடும்பமே நடுநடுங்கி போய்விட்டது. பிரியமானவர்களே, இன்னும் இன்னும் அதிகமான சம்பவங்களை நாம் பார்க்கத்தான் செய்கின்றோம். ஒரு சகோதரன், 35 வயது நிரம்பிய ஒரு சகோதரன், திருமணமாகி 2 அருமையான பிள்ளைகள் உள்ளவர், நல்ல ஒரு தொழிலதிபராக இருக்கின்றார். கடந்து செல்கின்றார் ஆபீஸுக்கு. போய்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு பைக் ஆக்சிடென்ட், ஆன் த ஸ்பாட்ல செத்து போயிடுறார். கைவிடப்பட்ட நிலையில அந்த சகோதரியின், அந்த மகனுடைய மனைவியும் பிள்ளைகளும் நிலைகுலைந்து போய்விட்டார்கள். அவருடைய வாழ்க்கையே ஆட்டம் கொடுத்து விட்டது. அன்பாந்தவர்களே, இப்படிப்பட்ட சம்பவங்கள் மனித வாழ்க்கையில் அதிகம் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். உயிருக்கு உயிராய் நேசித்த கணவன் தன்னை புறக்கணித்து விட்டு வேறொருத்தியோடு வாழ்கின்றதை காணும் பொழுது, தான் தரம் பிடித்த மனைவி வேறொருவனோடு ஓடி போய்விட்டாள் என்று நினைக்கும் பொழுது மனிதனுக்கும் மனுஷிக்கும் நடுக்கம் ஏற்படுகிறது. அவருடைய வாழ்க்கையே அசைய ஆரம்பிக்கின்றது. பெரியமானவர்களே, பலவிதமான தத்தளிப்புகள், போராட்டங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே ஆண்டவர் உங்களை இன்று அவர் மீது அசையாத நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழும்படி அழைக்கின்றார். அவர் மீது நீங்கள் அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாக வாழும் பொழுது நீங்கள் என்றுமே அசைக்கப்பட மாட்டீர்கள். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு சுவாமி இந்த உலகத்தில் வாழ்ந்த போது ஒவ்வொருவரும் நாம் ஆணித்தரமான விசுவாசம் அவரிலே கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். அன்பாந்தவர்களே, இயேசு போதித்துக் கொண்டிருந்த பொழுது ஆணித்தரமான விசுவாசம் இருந்தால் நாம் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று சொல்லியும் அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார். எப்படிப்பட்ட சோதனைகள், துன்பங்கள், இக்கட்டு இடையூறுகள் வந்தாலும், படைகளின் ஆண்டவரே, உம்மை நம்பும் மனிதர் பேறு பெற்றோர் என்று சொல்லி நீங்க பழகுங்க. யாகோவின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்பவர் பேறு பெற்றோர் என்று சொல்லுங்க. நம் கடவுள் நம்மை கைவிடாத தெய்வமாக இருக்கின்றார். நம் கடவுளையே நம்பியிருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கின்றார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.